அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் லங்கா பிரீமியர் லீக் 2024 ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் ரவுண்டு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணக்கூடியவங்க ஃபைனல் போயிடுவாங்க. ஆல்ரெடி ஜிஎம் டீமு ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ டுமாரோ ஃபைனல், டுடே வந்து எலிமினேட்டர் ரவுண்டு. ஸோ இதில் வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹை ரிஸ்க் கேப்டன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், பெஸ்ட் கேப்டன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குது, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான், நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டெலகிராம் குரூப்பான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரீம் லெவலில் நம்ம ப்ளே பண்ணுறோன்னா 11 பேர் எடுத்து ப்ளே பண்ணணும். ஸோ ஒரு நியூ ஆப்பு, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் டீமை மட்டும் நம்ம கெஸ் பண்ணி நம்ம பெட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வின்னிங் ப்ரிடிக்ஷன் நான் சுயராக கொடுத்துருவேன். சுயராக நம்ம ஒரு 10 டீம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 6-7 டீம் வரை நம்ம சுயராக, 7-8 டீம் வரை நம்ம சுயராக வின்னிங் ப்ரிடிக்ஷன் பெர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள், நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையில் டுடே 7:30 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வெனியூ வந்து பார்த்திங்கன்னா கொழும்புல தான் ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 crore இருக்குது, அதனால் ஒரு பெஸ்ட்டாக நம்ம ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ ப்ரிடிக்ஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 45 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங், 21 மேட்சஸ் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செகண்ட் பேட்டிங் தான் அதிகமான மேட்சஸ் எல்பிஎல்ல வின் பண்ணியிருக்காங்க. கொழும்பு பிச்சர்ஸை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 149 இருந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்னா கிங்ஸ் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 207. ஸோ அதே சமயத்தில் டம்ப்ளா சிக்ஸர்ஸ் வந்து 10 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆனால் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் அதிகமாக விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் கேஎஃப் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க, 200 something, 204 ரன் நினைக்கிறேன். ஸோ ஓரளவு ஹசரங்க தான் கேப்டனாக இருக்காரு. ஸோ அதனால் அவங்க டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணுவாங்க. நம்ம மாற்றி கெஸ் பண்ணால் ஸோ வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதே சமயத்தில் ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150 கீழே 22 முறையும், 180-163 10 முறையும், 170-179 முறையும் ஆவரேஜான ஃபஸ்ட்டு இது ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 190 மேலே 4 முறையும் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்சுக்கு ப்ரீவியஸ் மேட்ச்சு கேஎஃப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடிருந்தாங்க, சூப்பர்பான இன்னிங்ஸ் ஆடிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கமிந்து மெண்டிஸ் ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக் தான் இருந்திருக்கு. ஆனால் ரீசெண்டாக நிறைய மேட்சஸ் தொடர்ந்து நடக்கிறதுனால பிச்சு ஸ்லோவாக இருக்கிற பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங் படி பிச்சு வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணக்கூடிய டீம்ஸ்க்கு வின்னிங் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னா பிச்சு ஸ்லோவாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 170 ஸ்கோர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே செகண்ட் பேட்டிங்கில் அவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ண முடியாது. ஆனால் ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸ் பார்க்குறோம், ஒரு 140-150 அந்த மாதிரி அடிக்கும்போது தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 170 கிராஸ் பண்ணும்போது சேஸ் பண்ணலை, 200 கிராஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் படி ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ரீசெண்டாக அப்படி தான் மேட்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎஃப்எல்லுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சண்டிமல் அண்டு ஃப்ளெச்சர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்பர் 3 பேட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹமிந்து மெண்டிஸ். ஸோ அதனை பிறந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேத்யூஸ், ஜனகா, ஹசரங்கா, சதரங்காட்டி செல்வா, அவர் மெண்டிஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்னியான், ஹோமிஸ், இந்த மாதிரி அவங்களோட பேட்டிங் வருது. ஸோ நம்பர் 3 பேட்டர்ஸ், நம்பர் 4 தான் கமிந்து மெண்டிஸ் ப்ளே பண்ணுறாரு. நம்பர் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி பிளேயிங் லெவலில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்க்கணும். பிளேயிங் லெவலில் பெரிய சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சேம் ஏன்னா வின்னிங் டீமோட போவாங்க, தொடர்ந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த அடிப்படையில் கேஎஃப்எல் வந்து வின்னிங் டீமோட போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல், அதாவது ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆவாங்களா அப்படின்ற விஷயமே கொஸ்டின் மார்க்காக இருந்து லாஸ்ட் 2 மேச்சஸ் வின் பண்ணி தான் இப்போ எலிமினேட்டர் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக கெஸ் பண்ணலாம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியூவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபெமிலியராக வச்சு, ஏன்னா 3 பேருமே கேப்டனாக இருக்காங்க. ஸோ மணிந்து ஹசரங்க, மேத்யூஸ், ஜனகா, இவங்க 3 பேரில் சுயராக கேப்டன் வரப்போகிறாங்க. சப்போஸ் கேஎஃப்எல் வின் பண்ணால் கேப்டனாக சுயராக வருவாங்க. அதில் வந்து எல்லாருமே கெஸ் பண்ணுறது வனிந்து ஹசரங்கா. நம்ம டிஃப்ரெண்ட்டாக கெஸ் பண்ணாலும் மேத்யூஸ், ஜனகா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஹசரங்கா அதிகமான பேர் விசியாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக கெஸ் பண்ணோன்னா மேத்யூஸை கெஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நல்லா விக்கெட்ஸ் எடுக்கும்போது 3-4 ஓவர் வர பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நான்
அவருடைய விக்கெட்டிங் அதிகமாக இருந்தது அப்படின்னா சுயரன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். ஸோ விக்கெட்டிங் இல்லாதனால தான் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் அந்த மாதிரி பவுல் பண்ணுறாரு. ஸோ அதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பிளேயிங் லெவன் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் நம்பர் 3 பேட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்து ஜேகே டீம்ஸுடைய பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிஷாங்கா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹமீது மெண்டிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ரூசோ அவிஸ்கா பெர்னாண்டோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லாங்க. ஸோ ஓமர் சாய் ஆலன் சதுரங்கா டி சில்வா சம்சி ஃபெர்னாண்டோ. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்குது. ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ சம்சியை லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண வச்சுருந்தாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பெகன்ரா ப்ளே பண்ணார். ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பேர் தான் ப்ளே பண்ண முடியும். ஓமர் சாய் ஆல்ரெடி ப்ளே பண்ணுறார் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ இது இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால பெகன்ரா உள்ளே வருவாரா ஸோ அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ சாகன் ஸோ அவர் ப்ளே பண்ணார் மதுசான் பிளேஸில். ஸோ மதுசான் அகைன் உள்ளே வருவாரான்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சேஞ்சஸ் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மூணு சேஞ்சஸ் இருந்தால் அந்த மூணு பேருக்குல இருக்கும் ஃபாரின் பிளேயர்ஸில். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ஹை பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே ஹை லெவலில் பிக் பண்ணியிருக்கிறது இந்த 4 ஆல்ரவுண்டர்ஸ். எல்லாருமே ஹை லெவலாக பிக் பண்ணிட்டாங்க. இந்த 4 ஆல்ரவுண்டர்ஸில் கண்டிப்பாக 1 or 2 பிளேயர்ஸ் மிஸ் ஆவாங்க. அதை கெஸ் பண்ணிக்கங்க. அதை கரெக்டாக கெஸ் பண்ணால் உங்களால் ஜிஎல் வின் பண்ண முடியும். ஸோ இணையத்தில் ஓமர் சாய் மிஸ் ஆவாரோ அப்படின்னா ஆனால் இந்த மாதிரி ஒரு மீடியம் என்ன மீடியம் பவுலிங் பண்ணும்போது ஓரளவு டீசெண்டாக சப்போர்ட்டிங் இருக்கும் இந்த பர்டிகுலர் வெனியூவு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிற வேண்டியிருக்கு. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸில் எனி ஒன்று ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இந்த ரெண்டு பிளேயர்ஸில் எனி ஒன்று ட்ரா பண்ணு. கண்டிப்பாக ஹை பிக்கில் ஒரு பிளேயர்ஸை ட்ரா பண்ணி பாருங்கள். மொத்தம் 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்கள் 3 பிளேயர்ஸ் வர ஹை லெவலில் ட்ராப் பண்ணலாம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பிக் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இப்போ லீஸ்ட் பிக் பிளேயர்ஸில் அதிகமான பேர் இருக்காங்க. ஸோ இதில் இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பொசிஷனில் இருக்காங்க. இந்த 4 பேர் ஆல்ரவுண்டரில் சுயரா வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வந்துருவாங்க. ஏன்னா மேட்ச் முடிஞ்சோடனே நீங்கள் பாருங்கள் சுயரா வருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃபேஃபியன் ஆலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு பேட்டிங் எபிலிட்டி உள்ள ஆல்ரவுண்டர். ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் தான். ஆனால் ரீசெண்ட் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைனா அது மாதிரி தனஞ்சா டீசலும் ஓரளவு டீசென்ட் ஆல்ரவுண்டர் தான். அது மாதிரி சதுரங்கா டீசல்வா டீசென்ட் ஆல்ரவுண்டர். ஆர் மெண்டிஸ் ஆஃப்ரேக் பவுலர் அவரும் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் தான். ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து ரெண்டு பிளேயர்ஸ் வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கெஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹமீந்த மெண்டிஸை பிக் பண்ணாமல் சதுரங்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சுயரா நீங்கள் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் அஸ்லங்காவை சுயரா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் சுயரா பண்ண முடியும். இந்த மாதிரி ஹாரிஸ் அதை கொஞ்சம் கெஸ் பண்ணிங்க. சப்போஸ் டாப் ஆர்டரில் ரெண்டு பேரை விட்டீங்க அப்படின்னா ஹாரிஸ் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் ரெண்டு பேருடைய பவுலர்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர் சகனை பொறுத்தளவில் செகண்ட் பவுல் பண்ணால் இவரை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேயர்ஸ் பிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சுயரா நான் வந்து அஸ்லங்கா பிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து ஃபின் ஆலன் சுயரா ட்ரை பண்ணுங்கள். சதுரங்கா டி சில்வா அல்லது இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து பவுலரில் செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து செகண்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா சகனை பிக் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஹாரிஸு குஷால் மெண்டிஸ் இந்த மாதிரி பேட்டர்ஸ்லாம் போகலாம். அல்லது 3 பிளேயர்ஸ் வரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு பேட்டிங் ஆர்டர், அதை பார்த்துங்க. ஸோ எந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருக்கும் பார்த்துங்க. செண்டிமல், ஃப்ளெச்சர், ஹாரிஸ் இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்க. இங்கேயும் பேட்டிங் ஆர்டர் பார்த்துங்க எந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் பிக்ஸ் பிளேஸ்லேருந்து சுயரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேஸில் சதுர நிஷாங்கா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய பிச்சாகவும் ஸ்லோ பிச் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நிஷாங்கா அல்லது ரூசோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு பேரை ஒருத்தரை கண்டிப்பாக டீமில் வைங்க. ஸோ அதே மாதிரி இந்த பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்சி உள்ளே இருந்தானா சுயரா உங்கள் டீமில் பிக் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் அஸ்னியானை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபெர்னாண்டோட பிக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அது ரெண்டு பேரில் மாற்றி மாற்றி பிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜிஎல் டீமாக அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணும்போது உங்களால் ஒரு நல்ல ஒரு ஜிஎல் டீமை செட் பண்ண முடியும். மீடியம் பிக் பிளேயர்ஸ் சொல்லியாச்சு. ஸோ இது ஒரு மாடல் டீமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கிறது வசரங்க தான். விசி வந்து ஜனாவுக்கு போயிருக்காங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒமர் சாஹிப் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் கூட போகலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த 3 பிளேயர்ஸையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி மேலே வந்து நீங்கள் குஷால் மெண்டிஸை நீங்கள் பிக் பண்ணி வரலாம். ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஃபெர்னாண்டோ ட்ரா பண்ணி அதை சம் அதர் பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு எஸ்எல் டீமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அதிகமாக சூஸ் பண்ணி மற்ற பிளேஸ்லாம் அதிகமாக சூஸ் பண்ணல. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் கேப்டன் விசியில் பெஸ்ட்டான கேப்டன் விசி தான். அதில் மற்றமே கிடையாது. சில நேரங்களில் ஜனகாவோட கேப்டனாக வரக்கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே சமயத்தில்
மே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் மேத்யூஸ் சுயராக ட்ரை பண்ணலாம். ஸோ அதே சமயத்தில் ஓமர் சாய் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த எல்பிஎல்லே ஒரே ஒரு மேட்ச்சில் கேப்டனாகவே வந்திருக்காரு. ஸோ ஒரு டீசன்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில். ஸோ அதே சமயத்தில் இதுவரை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அஸ்லங்கா, இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி எஃப் ஆலன் இதுவரை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி சம்சி ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களில் சுயராக நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணால் தவறே கிடையாது. ஸோ இவங்களில் இருந்து சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் படி சூஸ் பண்ணிங்க. ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்க. ஸோ அதுக்கான டீடெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஆப்ஷன் பற்றி சொல்லியிருக்கோம். வின்னிங் டீமை நம்ம கெஸ்ட் பண்ணி போட்டாலே நம்ம ஓரளவு டீசன்ட் வின் பண்ண முடியும். ஓரளவு நான் 100 போட்டு ஒரு 200-300 வின் பண்ணால் போதும், 500 வின் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி கெஸ்ட் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.